ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எக்ஸசைஸ் எபிசோட் தேர்ட்டியை தான் மறக்காம ஒரே ஒரு லைக் வண்டி போட்டுருங்க சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமோட ஸ்டார்டிங்லயே அங்க பெமிலியர் பயங்கரமா ஆரம்பிக்குது அவத்து ஆவத்து வெளியில நிறையவே கேக்க கோரி அப்பீராக ஆரம்பிக்குது அப்பனா நம்மளுக்கு வேற வழியில போல வெனியோ நம்ம ரெண்டு பேருமே போகணும்னு நினைக்கிறேன் என்ன நீ சொல்ல வர அதாவது நான் சொன்னதை மாந்துட்டியா என்ன வெறும்மா அவளோட பொசிஷன்ல வச்சுட்டாலே போதும் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடும் எந்த விதமான பிரச்சனையும் வரது அப்படி நீங்க சொல்ற மாதிரியே நாங்க பண்றோம் அப்படி பண்ணிட்டா நம்ம சாயோட நிலைமை என்ன ஆகும் அதுவா அது ஒண்ணும் ஆகாது அவள் வந்து அவளோட ஃபார்முக்கு போயிடுவா அப்போன்னா நீங்க இன்னும் சொல்ல வர்றீங்க நாங்க வந்து சாயை இழக்கணுமா அங்க சேகரிஃபைஸ் பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல சாயோட கரண்ட் ஃபார்ம் அப்போ என்ன ஆகும் அதான் நான் அதான் அவளால திரும்பவும் மாற முடியாது அப்போன்னா நாங்க எதுக்கு இதை பண்ணணும் இதை பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல இல்ல இதுதான் ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் தெரியுமா நான் எங்களோட சாயை நாங்க வீட்டுக்கு கொடுக்க தயாரால்ல எங்களை பொறுத்த வரைக்கும் அவ சாய் தான் எங்களுக்கும் நல்லாவே புரியுது ஆனா நீ யோசிச்சு பார்க்கணும் நீ அவகிட்டயும் கேட்டு பாரு அவளோட பாஸ்ட் ஞாபகம் இருக்கானு கேளு அவளுக்கு அங்க எதுவுமே ஞாபகம் இல்ல எனக்கு வந்து எதுவுமே ஞாபகம் வர மாதிரி பாத்தியா இது வந்து அவளோட பஸ்ட் ஃபார்ம் கூட இல்ல சரி ஏதோ ஒண்ணு ஆனா நான் உன்ன போர்ஸ் பண்ற மாதிரி எல்லாம் இல்ல இப்ப எங்களுக்கும் வேற வழி தெரியல நாங்க செகண்ட் வழியை தான் சூஸ் பண்ண போல எனது உங்ககிட்ட இன்னொரு ஒரு வழி இருக்கா ஆமா எங்க கிட்ட இன்னொரு ஒரு வழி இருக்கு அதுல நாங்க என்ன பண்ணோம்னா டோல் கார்டியன்ஸ்ல இருக்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து எத் ப்ளூ ரிச்சுவல்ல நாங்க பர்ஃபார்ம் பண்ணனும் அப்படி பண்ண அந்த பிரான்ச் எங்களால சிரி பண்ண முடியும் அப்பனா அதையே பண்ணலால அப்ப எதுக்கு நம்ம சாய நீங்க உள்ள நுழைக்கிறீங்க ஆனா சாய் அங்க பிரிக்கிறது நல்ல ஐடியாவா இருக்கும் அதுதான் பெஸ்டான சொல்யூஷனும் கூட ஆனா நாங்க அப்படி பண்றதுக்கு தயாரா இல்ல அதுக்கு பதிலா அந்த ரிச்சுவலுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம் சரி அப்போ அந்த ரிச்சுவலை ஆரம்பிக்க வேண்டியதான் இதுக்கப்புறம் அவங்க வெளியில வந்து பாக்குறாங்க நிறையவே கேக்கா ஒரு வானத்தில இருந்து அப்படியே பறந்து வர ஆரம்பிக்குது என்னது இது எவ்வளவு பெரிய டிராகன் ஸ்பாட்டா அதுக்கும் மேல நிறைய கேக்கா கோரி வருது ஆமா இப்பயாச்சும் உங்களுக்கு புரியுதா விஷயம் வந்து எவ்வளவு சீரியஸான விஷயம்னு இதுக்கு முன்னாடியே நாங்க ஒரு ரிச்சுவலை பர்ஃபார்ம் பண்ணோம் அதனால நாங்க பேரியர் யூஸ் பண்ணி இந்த சீலை நாங்க க்ளோஸ் பண்ணோம் இன்னதான் நாங்க க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் சின்ன சின்ன டிராகன் ஸ்பாட் வந்து அப்பீர் ஆக ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் வேற என்ன நீங்க எல்லாம் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க இருந்தாலும் அது அப்பீர் ஆகினே தான் இருக்கு சோ அரிமாவும் ரொம்ப கடுப்பாயிட்டாரு இதுக்கு என்ன ரீசன் அதை வந்து தேடி கண்டுபிடி அப்படின்னு என்கிட்ட கிட்ட சொன்னாரு சோ அதே மாதிரி நானும் கண்டுபிடிச்சேன் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இந்த பிரான்ச் வந்து இங்க காணும்னு இப்போ எங்களுக்கு வேற வழியில டோல் கார்டியன்ல இருக்க ஒரு ஆறு பேரு தனித்தனி ஸ்பாட்ல அந்த ரிச்சுவல பர்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும் அப்புறம் தான் இதை தடுக்க முடியும் ஆனா இப்போ டோல் கார்டியனும் இங்க இல்ல தானே ஆமா இல்ல அதுக்காக இப்போ ஆறு பேர் தேவைப்படுவாங்க ரெண்டு பேர் வந்து கார்ட் பண்றதுக்கு இங்க நிப்பாங்க ஏன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது சரி ஏதோ ஒன்னு நீங்க செய்கனோட பிளேஸுக்கு போக பாருங்க ஏய் சாய் உனக்கு என்ன இவங்க ரெண்டு பேரை பிடிக்குமா ஆஹ் இவங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி அப்பனா நீங்க போங்க எனக்கும் இந்த கியோட்டாவை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா ஏன்னா இது உண்மையிலேயே ஒரு அழகான சிட்டி தான் இந்த சைடு அவங்க போயின்னு இருக்கும் சொல்றாங்க இப்போ நம்மளால அவ்வளவு யூஸ் பண்ண முடியாது இப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு வழி இருக்குன்னா அது அந்த ரிச்சுவல் தான் நிறைய அவங்க ரெண்டு பேரும் வந்து சொல்றாங்க இது வந்து அரிமாவோட இடத்துல இருந்து கிடைச்சது அரிமாவையும் ஆளுக்கானோ நாங்க எவ்வளவு ஒத்தடி பார்த்தோம் இந்த அளவுக்கு கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் அரிமா இருக்கிற மாதிரி எந்த விதமான தடையமோ

ஏன்னா இப்ப சுச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு இன்னும் நீ சொல்ல வர இல்ல இது வந்து எல்லாருக்காகவும் தான் இந்த சைடு அவங்க எல்லாருமே ரிச்சுவல் பண்ணவும் ஸ்டார்ட் பண்றாங்க எப்படியாச்சு இந்த டிராகன் ஸ்பாட்டை க்ளோஸ் பண்ணும் அப்படி சைடு அவங்களும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஒருத்தங்க ஒரு ஒரு டைரக்ஷன்ல இருக்காங்க இதே மாதிரி ஆறு பேருமே சேர்ந்து அங்க ரிச்சுவல் ஸ்டார்ட் பண்ண மேல ஒரு லைட்டும் போகுது அங்க ரிச்சுவலும் ஸ்டார்ட் ஆகுது இனியும் கோக்கு ரோக்கும் புரியுது ரிச்சுவல் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அவங்க சேன் பண்ணிங்கன்னா ரிச்சுவலையும் பண்றாங்க முடியுமாவோ இல்ல தான் இது ரொம்ப ஸ்லோவா போகுதுன்னு நினைக்கிறேன் ஆனா எப்படியோ அந்த பிரான்ச் வந்து வளர்ந்துரும் அது வரைக்கும் நாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணணும் இந்த சைடு குரநாசியம் அங்க ஏதோ ஒரு ஸ்பெல்ல போடுறான் எப்படியோ இந்த டிராகன் ஸ்பாட்டை அவங்க மறைய வைக்க போறாங்க ஆனா இது மறைஞ்சக்க தான் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது இந்த சைடு அங்க கெக்காகுரிசும் இதனால அட்ராக்ட் ஆகி வர ஆரம்பிக்குதா இதுக்காகவே ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவங்கள பயங்கரமா தாக்கி அதையும் கொள்றாங்க இதுக்கப்புறம் அங்க பெரிய பெரிய கெக்காகுரி வந்தா அதையுமே கோக்கரும் தாக்க ஆரம்பிக்கிறான் ஆனா அந்த கெக்காகுரி அப்படியே இவங்க ரெண்டு பேரை தூக்கி அப்படியே சைடா போகுது நீ வந்து நல்லா இருக்கல நான் நல்லா இருக்கேன் எனக்கு எதுவும் இல்ல இதெல்லாம் பார்க்கற பெனியோக்கங்க ஒண்ணுமே புரியல அம்மா அப்பாவும் பெனியவும் எதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்க வந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா அதுதான் அவங்களுக்கு இம்பார்ட்டன்டா தெரியுது அதாவது உனக்கு எது இம்பார்ட்டன்டா தெரியுதோ அந்த மாதிரி எனக்கு எது இம்பார்ட்டன்டா இந்த சைடு அங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சீல் ஆக ஆரம்பிக்குது அந்த மாஸ்டரும் அப்படி அதை கெடுக்கலாம் போது அவங்க ரெண்டு பேரும் ரெசரன்ஸ் யூஸ் பண்ணி அப்படியே அதை போட்டு தள்ளுறாங்க நல்ல வேலை நம்ம வந்து எப்படி போட்டு தள்ளிட்டோம் அங்க சாயம் வரா அப்பா பெனியோ இங்க வந்து நல்லா இருக்கீங்களா அது நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமாம் ஆமாம் நாங்கள் வந்து ரொம்ப எக்ஸாஸ் ஆகிட்டோம் ஆனால் ஏதோ ஒன்று இது வந்து முடிஞ்சுட்டா நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கலாம் அங்கே அப்படியே டிராகன் ஸ்பாட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்குது மக்களுக்கும் அவ்வளோ சந்தோஷம் உங்களுக்கு ஆடியன்ஸ் வந்து அவங்க சொன்ன மாதிரியே பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு மேலேயே நம்மளுக்கு கஷ்டம் இல்லை ஆமாம் டோக்கியோவில் நம்மளால சுத்த முடியும் நம்ம பேசுனா எல்லா விஷயத்தையும் பண்ண முடியும் நீ ஃபெமிலியர் நீயும் என் கூட வரலாம் ஃபெமிலியருக்கும் அவ்வளோ சந்தோஷம் உண்மையாவா அப்படின்னா நான் கண்டிப்பாக வரேன் ஆனால் டென்மார்க்கு அங்கே எதுவும் ஒன்று சரியா படலை திடீன்ட்டு அவங்க எல்லாருமே யாரோ ஒருத்தங்க சீல் பண்ணுறாங்க அங்கே கோக்கருக்கும் பெனியோக்கும் ஒன்றுமே புரியல ஆமாம் இப்போ இங்கே என்னதான் போய் நடக்கு ஒரு பர்சனை வந்து சொல்கிறான் இப்போ பிரச்சனையே நம்ம பார்த்தோம்ல இது வந்து ஒரு இல்லூஷன் தான் அதாவது இவங்கள வேணும்ட்டே இவங்களோட பவரை வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு இல்யூஷன்லாம் போட்டிருக்காங்க இப்போ இதே ஒரு வாய்ப்பாக வச்சு அந்த குரோனாஷி இவங்க எல்லாரையுமே சீல் பண்ணிட்டான் இப்போ உண்மையிலேயே டிராகன் ஸ்பாட் வந்து மேலே தான் இருக்கு இப்போ எல்லாருமே சோர்ந்து போனனால எல்லாருமே உள்ள மாட்டிக்கினாங்க இப்போ டென்மாவோ மற்றவங்களும் வெளியில் வந்தால் தான் ஏதாச்சும் ஒன்று பண்ண முடியும் இல்லைனா வேற வழியில் அந்த பிரான்ச்சை திரும்பவும் அந்த இடத்துக்கே போக சொல்லணும் இல்லை சாய நான் போக விட மாட்டேன் அப்படி நடக்கவும் கூடாது இதை நாங்கள் பார்த்துக்கிறோம் அங்க பெனியோ கோக்கரும் அவங்க ரெண்டு பேருமே ரெசரன்ஸை முழு பவரோட யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனா ஒரு கட்டத்துல அவங்களோட லிமிட்டோ அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது நம்மளால இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாதா என்ன பெனியோ நீ வந்து சோர்ந்து போக கூடாது நம்ம இன்னதான் நம்மளோட லிமிட்டே அடைஞ்சிருந்தாலும் நம்ம தான் தூளு காடினை காப்பாற்றணும் நம்ம சாயை காப்பாற்றணும் மக்களை காப்பாற்றணும் நம்ம நாட திரும்பவும் பழைய படி மாத்தணும் இந்த மூணு விஷயத்தையும் யோசிச்சுட்டு என்னமோ பவரா அவங்களோட பவரை செலுத்துறாங்க ஆனா ஒரு கட்டத்துல அவங்களோட பவர் எல்லாமே காலியாகி அப்படியே கீழே விழுறாங்க அவ்வளவுதானா நம்மளால எதுவுமே பண்ண முடியாதா டிராகன் ஸ்பாட்டை நம்மளால அடிக்க முடியாதா ஆனா திடீர்னு அந்த டிராகன் ஸ்பாட்டுக்கு என்ன ஆச்சுன்னு அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமா மூட ஆரம்பிக்குது அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல பின்னாடி பார்த்தா சாயும் காணும் போனா சாய் இதுக்கப்புறம் அவங்க எச் கியூனிட்டுக்கு வந்து பார்த்தா சாய் அந்த பிரான்ச்சா மாறினு இருக்கா சாய் நீ வந்து அங்க என்ன பண்ண இருக்க உனக்கு என்ன பைத்தியமா நீ வந்து அப்படி பண்ண கூடாது இல்ல எனக்கு இப்பதான் எல்லா விஷயமும் ஞாபகம் வருது நீங்க வந்து என்ன ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு நிறைய விஷயத்த பண்ணீங்க அது உங்களுக்கு இம்பார்ட்டன்டா தெரிஞ்சது அப்போ என்னால ஒரு பிரான்ச்சா இருந்தா உங்க ரெண்டு பேரையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியும்ல அது எனக்கு இம்பார்ட்டன்டா இருக்கு அதே மாதிரி எனக்கு பழைய விஷயமும் ஞாபகம் நான் ஒரு பிரான் உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ப்ரொடெக்ஷன் தந்திருக்கேன் அதனால எல்லாரோட முகத்திலயும் ஸ்மைல் வந்திருக்கு சாய் நீ வந்து முட்டால் மாதிரி பேசாத நீ வந்து திரும்பவும் வந்து நம்மளோட பழைய பிராமிச நீ மந்தட்டியா நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒகானிய சாப்பிடலாம் பெனியோ வேணா நிறுத்து உங்க ரெண்டு பேரை சந்திச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் தெரியுமா உங்க ரெண்டு பேரை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படியே அவன் மாஞ்சு போறா இந்த சைடு நிலமையும் அப்படியே நார்மலாக மாறுது எல்லாருக்கும் புரியுது அதாவது அந்த சின்ன பொண்ணு திரும்ப அந்த பிராஞ்சுக்கே போயிட்டான்னு நினைக்கிறேன் இந்த சைடு அவங்க ஒரு மாதிரி அப்படியே சோகமா இருக்காங்க இங்க சாய் பின்னாடியும் ஒரு மாதிரி லைட் எரியுது பின்னாடி பார்த்தா ஒரு நோட் புக் இருக்கு இது சாய்தான் ப்ரெசென்ட்டா விட்டு போயிருக்கா போல கோக்ரோ கூப்பிட்றா ஹே கோக்கரோ இங்கே வந்து பாரு அந்த நோட் புக் வந்து நம்ம சாய்தான் வஞ்சிருக்கா அந்த நோட் புக் எதைப் பாத்தின நோட் புக்னா அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆளுங்களை நான் வந்து ஹோகானி ஹோகனிமேன் கூட வரைஞ்சி வச்சிருக்கேன் அப்படியே அந்த பெனியும் திரும்பவும் பாக்குறான் நானும் ஹொகானி மேனும் பறந்து போய் நின்றோம் முன்னாடி பார்த்தா ஒரு மிகப்பெரிய கேக்க குறி எங்க முன்னாடி வந்தது அந்த டைம்ல அது திடீர்னு மறைஞ்சு போச்சு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது அதுக்கு பின்னாடி அப்பாவும் பெனியவும் இருக்காங்கன்னு அவங்களுக்கும் நியூட்ரிஷன் வந்து தேவைப்படல இதனால ஹொகானி மேன் வந்து அவரோட நியூட்ரிஷனை தர ஆரம்பிச்சாரு ஏன்னா அப்பாவும் பெனியோட நியூட்ரிஷனும் கம்மி ஆகுதுல இதனால அது தர ஆரம்பிச்சது ஏன்னா அதுலதான் பெனியோ சொன்ன அந்த நியூட்ரிஷனும் இருக்கு நான் ஒரு கட்டத்துல எல்லாருக்கும் நியூட்ரிஷன் தந்த ஹொகானி மேன் அப்படியே மாஞ்சு போயிட்டான் ஆனா எனக்கு வந்து அப்பாவும் மத்தவங்களும் சீக்கிரதோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் முக்கியமாக சொன்னால் பெனியோ சிரிக்கிறது பெனியோ இல்லை அம்மா அம்மா சிரிக்கிற ஸ்மைல் வந்து ரொம்ப கைண்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் எனக்கு ரொம்பவும் பிடிச்சது அப்பாவும் அம்மாவும் தான் அதே மாதிரி அந்த ஃபெமிலியரையும் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் ஏன்னா அது கூட நான் ரொம்பவும் ஃபன் பண்ணியிருக்கேன் அது சிரிப்பும் வேற லெவலில் இருக்கும் அதே மாதிரி உங்கள் எல்லாரையுமே எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் அப்பா அம்மா ஃபெமிலியர் இந்த நோட் புக் எனக்கு பிடிச்சவங்கள பற்றி நான் எழுதி வச்சிருக்கேன் பை சாய் இதை கேட்கும்போது போது எல்லாருக்கும் அங்கே அழுகியா அங்கே அவங்க ரெண்டு பேரும் அப்படி அழுகுறாங்க ஹெய் கோக்கரும் ஒரு பைத்தியக்காரண்டா நீ வந்து இந்த மாதிரி டைம்ல அழுவ கூடாது ஏன்னா இப்போ நீ அழுதா இப்போ சாய் வந்து ரொம்ப சோகமா இருப்பா அதனால அழுவாத ஆமா அத வந்து நீ சொல்ற பாத்தியா இந்த மாதிரி நீ அழுதுன்னு இருக்க நான் ஒன்னும் அழுவல நான் அழுவவும் மாட்டேன் இப்படி இவ சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் போட்டுருங்க அதே மாதிரி நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சயனரா